அன்பானவர்களே, நேற்று இரவு ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பணிமுட்டாகிய பலிபீடம் என்கிறதை குறித்து, அந்த பலிபீடத்தினுடைய அமைப்பை குறித்து நாம் தியானித்து, அந்த பலிபீடத்தின் அமைப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு காண்பிக்கிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்றைய தினத்திலே அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அடுத்த ஒரு பணிமுட்டை குறித்து பார்க்க போகிறோம். புதிதாய் வந்தவர்களுக்காய் திரும்ப இதை போடுகிறோம். ஆசரிப்பு கூடாரம் இந்த வடிவில் தான் இருக்கும். இங்கே சுற்றிலும் வெள்ளை வெள்ளையாய் இருப்பது அதனுடைய பிரகார சுவர். அங்கே மூடாங்கி போல போட்டிருக்கிறது தான் உண்மையான ஆசரிப்பு கூடாரம். அதற்குள்ளே பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கின்றன. வெளியிலே, திறந்த வெளியிலே பலிபீடம் என்கிறது முதலாவதும் மஞ்சள் கலர்ல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பணிமுட்டு. இன்றைக்கு நாம் தியானிக்க போறது இரண்டாவதாக ஒரு வட்ட வடிவிலே அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அடுத்த பணிமுட்டு. இதனுடைய கிராஸ், இதனுடைய அவுட்லைன் பிக்சரை நம்ம பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த பணிமுட்டுகள் மாத்திரம் வெள்ளை வெள்ளையாக காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுல இங்கிருந்து பார்க்கும் போது முதலாவது இருப்பது பலிபீடம். நேற்றைக்கு அதை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு அடுத்தபடி இருக்கிற அந்த சின்ன வட்டமான பொருள், அதுதான் வெண்கல தொட்டி. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வெண்கல தொட்டியை குறித்ததான வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து அதற்குள் அந்த தியானத்துக்குள் பிரவேசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 30:17-18 ஆகிய இரண்டு வசனங்களை மைக்கேல் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதின் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் அந்த வெண்கலத்தால் அதன் ஒரு பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவிலே வைக்க வேண்டும், அதிலே தண்ணீர் வார்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெண்கல தொட்டியை குறித்து, கழுவுகிறதற்காக வைக்கப்பட்ட தொட்டியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த வெண்கல தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசாரியன் அங்கே கைகளை கழுவி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது முழுவதும் வெண்கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொட்டி அதற்கு ஒரு பீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறுத்துவதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு ஒரு பாதம் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு இந்த அளவு என்றெல்லாம் பைபிளிலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் மோசேக்கு தேவன் அளவுகளை மட்டும் சொல்லவில்லை, அதனுடைய மாதிரியை தேவன் காண்பித்தார். பரலோகத்தில் உள்ளவைகளுடைய சாயலுக்கு இவைகள் ஒப்பாயிருக்கிறது என்று வசனத்தில் நாம் நேற்று படித்தது போலவே மலையிலே அழைத்து மோசேக்கு அந்த மாதிரியையும் தேவன் காண்பித்து கொடுத்தார். ஆகவே மோசே தேவன் காண்பித்த மாதிரியின்படியாக அருமையான இந்த வெண்கல தொட்டியையும் அதனுடைய பாதத்தையும் அவர் வெண்கலத்திலே, முழு வெண்கலத்திலே செய்து முடித்தார். அவர் செய்ததை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்த முறைமையை குறித்து சொல்லும் பொழுது 38:8 நாம் வாசிக்கலாம். யாத்திராகமும் 38:8 கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த வெண்கலத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக அங்கே கூடி வந்த ஸ்திரீகள் அடிக்கடி வந்து அந்த வெண்பஞ்சு திரைகளையும் மற்றும் உள்ள திரைகளை எல்லாம் செய்வதற்காக அந்த ஸ்திரீகள் அங்கே கூடி வந்து வேலை செய்தார்கள். அவர்கள் கொடுத்த வெண்கல தர்ப்பணங்களினாலே இந்த வெண்கல தொட்டியை உண்டாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்திரீகள் அந்த நாட்களிலே வெண்கல ஒரு தர்ப்பணத்தை பயன்படுத்துவது உண்டு. இதோ பார்க்கிறோம், நம்ம ஊர்ல உள்ள ஆப்பைய மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆப்பை அல்ல, அகப்பை அல்ல, இதுதான் அவங்களுடைய கண்ணாடி. தர்ப்பணம்னா முகம் பார்க்கிற கண்ணாடி.
அந்த காலத்துல இப்பொழுது மாதிரி கண்ணாடி கிடையாது. அதனால ஸ்திரீகள் இந்த மாதிரி வெண்கலத்தால் ஆன இதை பாலிஷ் பண்ணி நல்லா வைத்து அதுல முகம் பார்ப்பார்கள். இன்னும் அடுத்த படத்துல இந்த மாதிரி சைஸுக்கு சைஸ் அவங்க வச்சுக்கிறாங்க. வச்சு இது வந்து எகிப்திலே உண்டாயிருந்தது. இவங்க எகிப்துல அடிமையா இருந்ததுனால அங்கிருந்து இந்த மாதிரி அலங்காரத்தை எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டாங்க. அதனால கையோட கொண்டு வந்துட்டாங்க. வனாந்திரத்துல போனாலும் நம்ம அழகு பார்க்கணுமே என்று சொல்லி அந்த கண்ணாடிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவையெல்லாம் முழு வெண்கலத்தால் ஆனது. நல்லா பாலிஷ் பண்ணும் பொழுது முகம் தெரியும். அவர்கள் அதில் பார்த்து கொள்வார்கள். இவைகளை எல்லாம் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடார வேலைக்கு வந்து வேலை செய்து கொண்டிருந்த ஸ்திரீகள் தங்கள் கையில் இருந்த இதையெல்லாம் பரவாயில்ல, நாங்க இப்ப அழகு பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தேவனுடைய அந்த வாசஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் நல்ல அருமையாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகளை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். அதையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இந்த வெண்கல தொட்டியும் அதனுடைய பாதமும் அவைகளால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது நாம் இவைகளை குறித்த சில ரகசியங்களை நாம் பார்க்கலாம். இந்த வெண்கல தொட்டியினுடைய அமைப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கின்றது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை இது நமக்கு காண்பிக்கிறது. நேற்றைக்கு நாம் படித்தது பலிபீடம். அது வந்து சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தினால் மூடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வெண்கல தொட்டி என்பதிலே சீத்திம் மரத்துக்கு இடமே இல்லை. முற்றிலும் முழுவதுமாக இது வெண்கலத்தினாலேயே ஆக்கப்பட்ட ஒரு தொட்டியாக காணப்படுகிறது. ஹலேலூயா. எனவே இங்கு இந்த வெண்கலத்தினால செய்யப்பட்ட ஒரு தொட்டி என்று சொல்லும் பொழுது நேற்றைக்கு நான் கொடுத்த விளக்கத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சித்தி மரம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷிகத்தை நமக்கு காட்டுகிறது. அந்த சித்தி மரத்திலே பொதியப்பட்டிருக்கிற அந்த வெண்கல தகடு என்பது வெண்கலம் என்பது இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை காட்டுகிறது. ஆகவே தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் ஒரு பலிபீடமாக மாறினதை நாம் நேற்றைக்கு பலிபீடத்தின் சார்பாக தியானித்துக் கொண்டிருந்தோம். இங்கே வெறும் வெண்கலத்தினாலேயே செய்யப்பட்ட ஒரு கடல் தொட்டி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு பொருளாக இது காட்சி அளிக்கின்றது. மனுஷிகத்திற்கு அங்கே ஒட்டும் இடமே இல்லை. முழுவதும் நூற்றுக்கு நூறு தெய்வீகம் நிறைந்த ஒரு காரியமாக இந்த வெண்கல தொட்டி விளங்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை குறித்து நான் நேற்று சற்று சொன்னேன். ஒரு தடவை கூட அதை விளக்கமாய் சொல்ல விரும்புகின்றேன். யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த மூன்று அந்த வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது வார்த்தை ஆதியிலே இருந்தது. இனி அந்த வார்த்தையை குறித்து விளக்கம் சொல்லுகிறார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ வார்த்தை என்ற ஒன்று அது ஆதியிலே இருந்தது. அது யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில். சர்வலோகத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனிடத்திலே அந்த வார்த்தை இருந்தது. மூன்றாவது பகுதி சொல்லுகிறது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. என்ன ஆச்சரியம்! தேவனிடத்தில் இருந்தது, அடுத்தது அதுவும் தேவனாக இருந்தது. அப்ப சும்மா ஏதோ நாம சொல்லுகிற வார்த்தை அல்ல அது, அந்த வார்த்தை அது தேவனாக இருந்தது. அல்லேலூயா. எனவே அந்த வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக ஆதி முதலே இருந்தார். அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார். அவரும் தேவனாக இருந்தார். ஹலெலூயா. இதை மிக தெளிவாக உங்கள் இருதயங்களில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே பல துர் உபதேசக்காரர்கள் எழும்பி வீடு வீடாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை கேள்வி கேட்கும் வண்ணமாக, உங்களுக்குள் சந்தேகத்தை கிளப்பும் வண்ணமாக, வேதத்திலிருந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சில வசனங்களை பொறுக்கி தந்து உங்களை
இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் போக பண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்தெடுக்கிறது ஒரு சில வசனங்கள். அந்த வசனங்களுடைய முன்பக்கம் பின்பக்கம் அதனுடைய முழு விவரத்தை தெளிவாய் அறியும் பொழுது அவர்கள் சொல்லுகிற விளக்கம் தவறு என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வசதிக்காக ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை, ஒரு வசனத்தினுடைய அந்த எழுதப்பட்ட அந்த சூழ்நிலைகளையும் தாற்பரியத்தையும் புரியாதபடி அதை திருத்து குலைத்து பேசுகிற ஒரு அனுபவத்தையும் கொண்டு துருபதேசங்களை பரப்பி கொண்டு வருகிறார்கள். ஆகவே தெளிவாக பைபிள் முழுவதும் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை படித்தறிந்தால்தான் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகம் இன்னதென்றும் இயேசு கிறிஸ்துடைய மனுஷீகம் இன்னதென்றும் நாம் தெளிவு பெற புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே வீடு தேடி வீடு தேடி வந்து நாம் அறிந்த சத்தியத்தில் கேள்வி மேல் கேள்வி கேட்டு சந்தேகங்களை கிளப்புகிற ஆட்களுக்கு முதலாவது உங்கள் வீட்டு வாசலை அடைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட துருபதேசக்காரர்களிடத்தில் கிரியை செய்வது வஞ்சிக்கிற ஆவி, அந்த ஆவிக்கு நம்முடைய வீட்டுக்குள் வாசல் திறக்க கூடாது. ஆமென். அது நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பல விதங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை ஆதியிலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அடுத்தது 14 வசனம், அதே அதிகாரத்தில் 14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை மாம்சமானார். வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமானார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவருக்கு ஒரு மாம்சம் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த மாம்ச உருவிலே பிறந்து இந்த உலகத்தில் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர். அவருடைய தெய்வீகத்தின் தெளிவான காரியம் அங்கே வெளிப்படுகிறது. இன்னும் இயேசுவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற இன்னொரு வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்மை பூரணமாக உலகத்திற்கு இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக பிதாவாகிய தேவன் நியமித்தார். இந்த இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகங்களையும் சொல்லும் பொழுது எல்லா கிரகங்கள், எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்த்து அகிலாண்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூனிவர்ஸ், இந்த அகிலாண்டம் முழுவதையும் இயேசுவை கொண்டுதான் பிதாவானவர் உண்டாக்கினார். இந்த சர்வத்துக்கும், இந்த அகிலாண்டம் முழுவதுக்கும், பரலோகத்திற்கும், எல்லாவற்றுக்கும் இயேசுவையே சுதந்திரவாளியாக, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவையே பிதாவானவர் நியமித்தார். அது மட்டுமல்ல, 3 இயேசு பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். இயேசு பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். இயேசு சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். இயேசு தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவராய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவரே பிதாவினுடைய ஒரே சுதந்திரவாளி. அவர் மூலமாகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவரே பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம்.
அவரே பிதாவினுடைய தன்மையின் தற்சொரூபம். அவரே நமக்காக பாவ மன்னிப்பை உண்டாக்கினவர். கல்வாரி சிலுவையிலே முடித்து மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்து பரமேறி சென்று இன்றும் பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட நினைப்பூட்டுகிறேன். இதெல்லாம் நீங்கள் நன்றாக படித்து வைத்திருக்க வேண்டியது. காரணம், இக்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு துர் உபதேச காற்று நம்முடைய பகுதிகளில் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே யோவான் சுவிசேஷம் 1:14 மாத்திரமல்ல, எபிரேயர் 1:1-3, இன்னும் பிலிப்பியர் 2:5-11 நாம் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொண்டு மனதில் பதிவு செய்ய வேண்டிய விஷயங்கள். இங்கே பிலிப்பியர் 2 பார்க்கும் பொழுது 6 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அந்த நிலையிலிருந்து அவர் பூமிக்கு வரும் பொழுது தம்மை தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கி. சரி, அதெல்லாம் நேத்துக்கு நான் சொல்லிட்டேன். அவர் வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார். அப்புறம் 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் சிலுவையில் மரித்த பிறகு அவரை உயிரோடு எழுப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்காலல் யாவும் முடங்கும் படிக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னால் வானோருடைய முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். வானோர்னா யாரு? தேவ தூதர்கள் வானத்து பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய முழங்கால் எல்லாம் இயேசு என்று சொல்லும் பொழுதே என்ன செய்யப்பட வேண்டுமா? முடங்க வேண்டும். அடுத்தது பூதலத்தோர் என்று சொன்னால் யாரு? பூதலத்தோர்னா நாம தான், பூமியில் வாழுகின்ற மனிதர்கள். மனிதர்கள் எல்லாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்னே முடங்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? பூமியின் கீழானோருடைய முழங்கால். அப்ப பூமியின் கீழானோர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேய் பிசாசுகள், அந்தகார சாத்தானுடைய ஆவிகள், அவைகளும் இயேசு என்று சொல்லும் பொழுது அவைகளுடைய முழங்காலும் என்ன செய்யப்படும்? முடங்கும். பாருங்கள், அப்போ தூதர்கள், மனிதர்கள், பிசாசுகள் எல்லாமே இயேசு என்று சொல்லும் பொழுது முழங்கால்கள் முடங்கும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு பிதாவானவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்து பூமியில் வந்து சிலுவையில் இந்த கஷ்டப்பாடுகளை எல்லாம் ஏற்று அதை வெற்றியாய் செய்து முடித்து பரமேறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்த பொழுது இப்ப இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் முழங்கால் படியிடும் அந்த நாமம். ஹல்லேலூயா. இயேசு அதனால் தான் பூமியில் இருந்து பரமேறி செல்வதற்கு முன்பு சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:19 இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான தெய்வீகத்தை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இந்த வெண்கல தொட்டி என்று சொல்லும் பொழுது இயேசுவை இது குறிக்கிறது, இயேசுடைய தெய்வீகத்தை குறிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக வார்த்தையாகிய இயேசுவை இந்த வெண்கல தொட்டி காட்டி நிற்கிறது என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் தெய்வீகத்தை குறித்து தான் நான் விளக்கமாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். வார்த்தையான அந்த இயேசுவை இந்த வெண்கல தொட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் இந்த பூமியில் தொடர்ந்து தன்னை குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்கும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களை அறிந்து மக்கள் அதன் வழி நடப்பதற்கும் வேண்டி தன்னுடைய பரிசுத்தவான்களில் சிலரை தெரிந்து கொண்டு அவர்களோடு தனது ஆவியின் மூலமாய் இடைப்பட்டு வேத வசனங்களை எழுதும்படி செய்தார். அந்த வசனங்கள் தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:16 பதினாறாம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வார்த்தையாய் வந்த இயேசு அவர் பரலோகத்திற்கு செல்லும் முன்னமே இங்கே பலருடைய உள்ளங்களிலே அவர் தன்னுடைய நற்செய்தியை வைத்து சென்றார். மத்தேயு, மார்க்கு, யோவான் போன்றவர்கள் எல்லாம் அந்த செய்தியை எழுதினார்கள். அவைகள் சுவிசேஷமாய் எழுதப்பட்டது. இன்னும் பவுல், பேதுரு போன்றவர்களை கொண்டு தமது ஆவியின் மூலமாக தமது திருவார்த்தைகளை எழுதும்படி சொன்னார். மாத்திரமல்ல, ஆதியிலே மோசே தொடங்கி தீர்க்கதரிசிகள் மூலமாய், தாவீது போன்ற ராஜாக்கள் மூலமாக, ஆமோஸ் போன்ற மேய்ப்பர்கள் மூலமாக, எல்லா மக்கள் மூலமாக ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணி ஆவியின் ஏவுதலை கொடுத்து தன்னுடைய வார்த்தைகளை எழுதும்படி சொன்னார். அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு வேத புஸ்தகமாக நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு இந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கின்றார். அவர் தமது வார்த்தைகளை நமக்கு இன்றைக்கு வேதத்திலே தந்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சொன்னார், இயேசு சத்தியமாக இருக்கிறார். 119 சங்கீதத்தில் படிக்கும் பொழுது உம்முடைய வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சத்தியம், நான் வார்த்தையினால் வெளிப்படுகிறேன். அதுபோல நான் எழுதி தந்த வேதமும் சத்தியம், அதன் வார்த்தைகளும் சத்திய சமூலமும் சத்தியமாக இருக்கிறது என்பதையும் கிறிஸ்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வசனம் நமக்குள் பலவிதமான அழகான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 119:105 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தந்த, அவருடைய ஆவியின் மூலம் நமக்கு தந்த வசனங்கள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணமாகிய பாதையிலே நாம செல்லும் பொழுது அந்த பாதைக்கு வெளிச்சம் காட்டுவது இந்த வேத வசனங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் இந்த பைபிள் வசனத்தை படிக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். கடமைக்காக பல கிறிஸ்தவர்கள் வாசித்து பழகிவிட்டதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய தீமையா இருக்கிறது. பைபிள் கையில் இருந்தும் அந்த பைபிளினால் வரவேண்டிய நன்மைகள் வாழ்க்கையில் வரவில்லை. விஷயம் என்னவென்றால், பைபிளை கடமைக்காய் வாசிப்பது. தயவு செய்து இன்றைக்கு கவனியுங்கள், நீங்கள் வசனத்தை வாசிக்கையிலே அந்த வசனம் நீங்கள் போகும் பாதைக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கால்களுக்கு அது தீபமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு இருட்டு பாதையிலே செல்லும் பொழுது ஒருவர் டார்ச் அடித்து கொடுத்தால் அந்த பாதைக்கு வெளிச்சம் நம்முடைய கால்களுக்கு இடராமல் போவதற்கு நல்ல தீபம். அதுபோலத்தான் எதிர்காலம் என்பது இருட்டாய் இருக்கிறது, என்னவென்று தெரியாது மனிதனுக்கு. மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து மனிதன் சிந்திக்கும் பொழுது, நான் இந்த உலகத்திலே பிறந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி என்ன என்று சொல்லும் பொழுது அநேக மனிதர்களுக்கு தெரியாது. மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியும், ஆனால் அதை பலரும் சிந்திப்பதில்லை. அந்த மரணத்தில் மனிதனுடைய வாழ்வில் ஒரு முடிவு வருகிறதே. அப்படி என்றால் அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது? செத்து போயிட்டார், செத்து போயிட்டார்னு சொல்லுகிறார்களே, மரித்து போனார் என்று சொல்லுகிறார்களே. மரித்து எங்கே போனார், செத்து எங்கே போனார், போனார் போனார் என்று சொல்லுகிறார்களே. அப்ப எங்கே போனார், அதை குறித்து சிந்திக்கிறார்களா? நீயும் ஒரு நாள் மரிப்பாயே, அப்பொழுது எங்கே போவாய்? அதுதான் நித்தியம். அந்த நித்தியத்தை குறித்து நாம் சிந்தித்து அந்த நித்தியத்தில் நல்ல இடத்தை பெற்றுக்கொள்ள நாம் இன்றைக்கு நம்முடைய பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பாதை காட்டுவது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் திருவசனங்கள். ஹல்லேலூயா. எனவே வசனத்தை வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கைக்கு இது என்ன சொல்லுகிறது என்கிற கவனத்தோடு இன்று முதல் வசனத்தை வாசியுங்கள். அநேகர் வசனத்தை வாசிக்கிறீர்கள், ஆனால் கவனம் செலுத்தாமல் வாசிக்கிறீர்கள். இன்றைக்கு முதல் வசனத்தை வாசிக்கையிலே வசனத்தில் கவனம் செலுத்தி வாசியுங்கள். அதை வாசிக்கும் பொழுது இது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி படித்து என் வாழ்க்கை சரியான பாதையில போகணும்.
ஓ, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் போகிற பாதை சரியில்லை போல இருக்க, நான் நடக்கிற நடை சரியில்லை போல இருக்க, நான் செய்கிற இந்த காரியம் தப்பாக தெரிகிறது, வசனத்துக்கு முரண்பாடா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பாதையை விட்டு நம்முடைய பாதத்தை விலக்கி நம்முடைய கால்களை செவ்வையான பாதையில் செல்ல வைக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.